வெல்கம் டு மணி மாஸ்க். இப்போ இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் வந்து கோலியாக இருக்கட்டும், தோனியாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராயா இருக்கட்டும், ஷில்பா ஷெட்டியாக இருக்கட்டும், இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வரிசையிலேயே பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா, விக்னேஷ் சிவன் மற்றும் நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து சாய் வாலே அப்படிங்கிற பெவரேஜ் பிராண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 crore rupees கிட்ட வந்து ஃபண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சாய் வாலேன்ற பெவரேஜ் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வந்து ஒரு 35 ஃபங்க்ஷனல் ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன ஸ்டாக்லாம் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா. இவங்களோட மகேந்திரா டிஃபென்ஸ் கம்பெனி இந்தியன் நேவியோட ASW சூட்டுக்கான கான்ட்ராக்ட் வந்து ரீசெண்டாக வந்து வாங்கியிருக்காங்க. அதோட ஓர்த் பார்த்தீங்கன்னா 1349 crore rupees சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டாக் எல்லாமே அப்கமிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நஸ்ரா டெக்னாலஜிஸ். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹைதராபாத் பேஸ்டு கேமிங் கம்பெனியான ஓப்பன் பிளேயை கிட்டத்தட்ட வந்து ஒரு 186 crore rupees வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த அக்வசிஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா இவங்க ரியல் மணி கேமில் வந்து அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட சீனியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட மார்க்கெட் சைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து $1.3 billion சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இயர் ஆன் இயர் க்ரோத் பார்த்தீங்கன்னா 30-40% இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட ரெவன்யூமே வந்து அப்கமிங்கில் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டோனியர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து RSWM அப்படிங்கிற கம்பெனியோட சிந்தடிக் ஃபேப்ரிக் பிஸ்னஸ் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த அக்வசிஷன் மூலமா பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரேடபிள் ரிசீவபிள் ஆர்டர்ஸ் இதெல்லாமே வந்து இவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா பார்த்திங்கன்னா இவங்க வந்து இன்னுமே எக்ஸ்பேண்ட் ஆகி இது மூலிமா வந்து நல்லா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோடய விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா விவோ பயோடெக். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பயாலஜிக்கல் இ அப்படிங்கிற கம்பெனியோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மேனுஃபேக்சருக்கான ஒரு 3 years கான்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா இவங்க அப்கமிங்கில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஹோக்கேர். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஜெமின் ஹெல்த் கேரோட ரெஸ்பிரேட்டரி ஆன்டிபயோட்டிக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா அப்கமிங் வந்து இந்த கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோடய விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அனலைஸ் பண்ண இந்த ஸ்டாக் எல்லாத்துலேயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மணி மாஸ்கோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு மணி மாஸ்கோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.